அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் நடிகராக நடிக்கணும் அப்படின்னு பல பேருக்கு ஒரு நினைப்புண்டு. ஆனால் அதில் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு கிடைக்குது. இன்று வர நடிகராக நிலச்சி வந்துட்டுருக்குறாங்க. குக்வித் கோமாளியில் அஸ்வின் குறும்படங்கள் நிறைய நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெப்சீரிஸும் ஒரு சில படங்களில் சிறு சிறு கதாபாத்திரங்களும் நடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் பெரிய அளவில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறாத அஸ்வின்குமார் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக்வித் கோமாளி நிகழ்ச்சி மூலமாக பெரிய அளவில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றார். அதனால் இப்போது ஒரு சில தயாரிப்பாளர்கள் அஸ்வினை வைத்து படங்கள் தயாரிக்க முன் வந்திருக்கிறாங்க. டைரன் ரவி அப்படின்றவர் அஸ்வினை வைத்து பல படங்கள் தயாரிக்க முன் வந்திருக்கிறாரு. அதனால் சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பலரும் அஸ்வின் டைரன் ரவியை குத்தகைக்கு எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த அளவிற்கு இவரோட தயாரிப்பில் அடுத்தடுத்த படங்களுக்கு அவர் கமிட் ஆகிருக்கிறதா ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஸ்வின் பிரபு சாலமன் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு. முதல்ல பிரபு சாலமனோட மகன் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமேல இப்போது அஸ்வின் ஒரு ஹீரோவாகவும் பிரபு சாலமன் இரண்டாவது ஹீரோவாகவும் நடிக்கணும் அப்படின்னு ஒரு தகவல்கள் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் மூவியாக எடுக்கணும் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தம்பி ராமையா மற்றும் கோவை சரளா இருவரும் நடிக்க இருக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேர்கிட்டயுமே இப்படத்தில் நடிக்கிறதுக்காக 40 நாள் கால் ஷீட் வந்து பிரபு சாலமன் கேட்டிருக்கிறதா ஒரு தகவல்கள் இருந்தது. இப்போ அது ஓகே அப்படின்ற மாதிரி இந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. இதனால் சினிமா வட்டாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அஸ்வின் ஹீரோவாக இருந்தால் அவர் தானே 40 நாள் கால் ஷீட் கொடுக்கணும், அப்புறம் பிரபு சாலமன் இவங்கக்கிட்ட வந்து 40 நாள் வந்து கால் ஷீட் கேட்குறாரு அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி எழுந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அஸ்வினோட இந்த வளர்ச்சிக்கு அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், பிகாஸ் அவ்வளோ பெரிய ஒரு ஹார்ட் ஒர்க்கர். நீங்கள் அஸ்வினை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். கட்டி மைய வச்சு ஸ்லோ மோபில் வந்தாலே அரோமலே மாமா பொண்ணெல்லாம் வேணா சொன்ன வெண்ண ஏ இஷ்டம் நீதானே.